கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 31ஆம் தேதி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிக்பாஸோடைய லோகோ வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க விஜய் டிவியிலேருந்து. அதை தொடர்ந்து இப்போ ஒரு ப்ரோமோ வந்து வெளியாகியிருக்கு. பிக்பாஸ் சீசன் 5 இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நோய் தொற்று காலகட்டம் அப்படின்றதுனால பிக்பாஸ் சீசன் 4 வந்துட்டு ரொம்ப டிலேவாக ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இப்போ சீசன் 5 போன வருஷம் எந்த டயத்தில் ஆரம்பித்தாங்களோ கிட்டத்தட்ட அதே டயத்தில் தான் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. இதற்கான லோகோ இன்ட்ரொடக்ஷன் அதே மாதிரி ப்ரோமோவும் வெளியானது. இதில் இந்த ப்ரோமோவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு கல்யாண வீட்டில் இருந்து கமல்ஹாசன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பிக்பாஸில் எப்படி டைமை சொல்லுவாங்களோ அதே மாதிரி காலை 6 மணி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, அப்போது மாப்பிளையும் பொண்ணும் வீட்டுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற உறவினர்கள் எல்லாருமே ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் வந்துட்டு ஜாலியாக இருப்பாங்களோ அதே மாதிரி ஜாலியாக இருந்து, கொஞ்ச நேரம் ஆக ஆக ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஃபயர் மாதிரி கலகம் மூட்டி விடுற மாதிரி, மாப்பிளை பற்றி தப்பாக பேசுறது, அதுக்கு பதிலுக்கு மாப்பிளை வீட்டுக்காரவங்க பொண்ணை பற்றி தப்பாக பேசுறது, இப்படி மாற்றி மாற்றி பேசி கடைசியில் சண்டையில் முடிகிற மாதிரி ஒரு பெரிய கலாட்டா நடக்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்போது கமல்ஹாசன் வந்துட்டு ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது எல்லா பொருத்தமும் பார்த்து நடக்கக்கூடிய கல்யாணத்திலேயே இவ்வளோ கலாட்டா நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம வீட்டில் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேலும் நீங்கள் மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா சார் அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது, தான் வந்துட்டு பிக்பாஸ் வீடை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரியும், அதில் நிறையா கலாட்டாக்கள் இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரியும், வரப்போகிற பிக்பாஸ் சீசன் 5 வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சூசகமாக சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ப்ரோமோ வந்து அமைச்சிருக்காங்க. மேலும் இதில் வந்து போன சீசனில் எப்படி பேக்ரவுண்டில் நிறையா டிவிலாம் வச்சு கமல் அவர்கள் வந்துட்டு ஒரு ப்ரோமோவை முடிச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த தடவையும் வந்து பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட டிவிகளை வச்சு இந்த பிக்பாஸ் சீசன் 5 ப்ரோமோ வந்து, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரோமோவை வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ரசிகர்கள் எவ்வளோ தூரம் மாவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போது சீசன் 5 ப்ரோமோ வந்துட்டு வெளியாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதையும் தாண்டி கண்டஸ்டன்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஜிபி முத்து அவர்கள் வந்துட்டு பிக்பாஸோடைய கேட்டுக்கு முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்த மாதிரி போட்டிருந்தார். அதை தொடர்ந்து அவரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீரியல் ஆக்டரான ஈஸ்வர் அவர்கள் வந்துட்டு வருவார் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து குக் வித் கோமாலியில் கலந்துக்கிட்ட ஒரு சில கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து குவாரண்டைனில் வரப்போகிறாங்களோ அவங்கள வச்சு இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் நம்ம பண்ணிக்கிறலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் குவாரண்டைன் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு ப்ரோமோ வந்திருக்கிறத தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் நாட்களில் பிக்பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ப்ரோமோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.